இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் கேட்டீங்கன்னா ராமநாதபுரம். உங்களுக்கு எப்படி செஞ்சு தரணுமோ நான் அந்த மாதிரி நான் செஞ்சு வாழை இலையில வச்சு உங்களுக்கு நல்ல ருசியா நான் செஞ்சு தருவேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கீழக்கரையில இருந்து இந்த அல்வா வந்து பயங்கர ஃபேமஸ் சொன்னாங்க. அப்பா அப்பமே நம்ம என்ன பண்ணுவோம், கெஸ்ட் நம்ம செட்டுக்கு வருவாங்க, நம்ம சமைச்சு எடுத்து கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை. கலைஞர் டிவி நிலைக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சமைக்க சுவைக்க கோ பிரசன்டர் பை உதய கிருஷ்ண அன்னை, பவர்ட் பை சாரி ஒன்ஸ் மோர். கலைஞர் டிவி நிலைக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சமைக்க சுவைக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐயோ எனக்கு வரலாமா, உன் வேலை நீயே பாரு, நான் சமைக்கிற வேலையை பார்க்குறேன். இது சமைக்க சுவைக்க கோ பிரசன்டர் பை உதய கிருஷ்ணா அசன்னை, பவர்ட் பை ஆச்சி மசாலா ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் மற்றும் அரசு. ஏமா இவ்வளோ சோகமாக பேசுகிற? ஆமாம், பின்ன என்ன சார், நீங்கள் மட்டும் ஜாலியாக ஊர் ஊராக சுற்றுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, எல்லா ஃபுட்டையும் ட்ரை பண்ணுறீங்க, என்னை மட்டும் கூட்டே போக மாட்டுறீங்க. நான் என்னம்மா பண்ணுறது, சேனலை சொல்கிறாங்க நான் செய்கிறேன். ஆ நீங்கள் சொல்லுங்கள் சேனல்கிட்ட. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஆங்கர் வர்ஷினியை வந்துட்டு நீங்கள் வந்து ஊர் ஊராக கூட்டிகிட்டு போங்க, அதுவும் ஃபாரின்லாம் கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா அவங்க நின்றுவாங்க. இப்போ பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அவங்களே பயந்து வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க. பாருங்கள் சேனலுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஐயோ இதுனா பாம்பு, நான் கால் பண்ணுறேன் சேனலுக்கு. சார் நம்ம வர்ஷினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம ஊர் ஊராக போகிறோம், நானும் வரணும், ஃபாரின் தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏசி காரு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. கொஞ்சம் எப்படி சைடில் ஷோ பண்ண மாட்டோம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா? ஓகே சார், ஓகே, சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், டன் சார். ஓகே சார், அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒரு ஓடிபி வந்திருக்கான். 22:46 வெளியே ஒரு காரு, அதில் ஏறி போக சொல்லிட்டாங்க. இங்கே நிறைய ஆங்கர் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க, இங்கே பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆங்கர் ஃப்ரீயாக வந்து பண்ணுறாங்களா? இதெல்லாம் விடுங்க சார், பரவாயில்ல, நீங்கள் போனா நான் போனேன். இருமா ஏகப்பட்ட ஃபோட்டோ வந்திருக்கு, இங்கே பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஏன் கவலைப்படுற? இருமா ஏமா உனக்கு இல்லைங்க, பரவாயில்ல நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, நான் வந்து இங்கேருந்து ஆங்கர் பண்ணிக்கிறேன், இங்கே சாப்பிட்டுக்கிறேன். சோறு தானே கார் அங்கேயே வந்துருச்சுமா, கார் அங்கே பாரு சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம், ஷோக்கு போகலாம். ஓகே போயிடலாமா? போயிடலாம். உண்மையாவா? உண்மையா? சரி ஓகே ஆரம்பிக்கலாம். கம்ப்யூட்டர் வச்சு லாக் பண்ணியாச்சு, ஷோக்கு போகிறோம். ஓகே, இந்த வாரம் நீங்கள் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க? ஓகே இந்த வாரம் ராமநாதபுரம். ஓ சூப்பர், ஓகேங்களா. அங்கே நிறைய ஊருக்கு போனோம், அந்த ஊரில் பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆ கலைஞர் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நான் ஷப்தீனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம். அதுவும் பர்டிகுலராக இருக்க இடம் கேட்டினா பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலத்தை பற்றி உங்கள் எல்லாருமே தெரியும், பட் இந்த பிரிட்ஜை கட்டி 40 வருஷம் ஆச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது, பார்த்தீங்களா 100 வருஷம் ஆச்சு. நான் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வருது. அது என்ன கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நான் வந்து இங்கே இப்போ அந்த பாலம் ஓப்பன் பண்ணும்போது அந்த கப்பல் போகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இடம்லாம் பார்த்து ரொம்ப அனுபவித்த ஒரு இடம். ஆனால் அந்த மெமரி இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டால், இப்போ அந்த பாலம் வந்து சம் ஒர்க் நடந்துட்டுருக்கு, இது ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 6-7 மந்த்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏரியா நிறைய நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம எங்க இருக்கங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க மக்கள் யாருமே இல்ல. ஆனா இங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே இருக்கு. ஏங்கிட்டனா பக்கத்துல ராமேஸ்வரம் இருக்கு. அதனால இங்க கோயிலுக்கு வரும்போது பாத்துடுவாங்க. அதாவது சவுத் இந்தியன் மக்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சவுத்ல இருக்க மக்கள் வந்து காசி போன ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நார்த்ல இருக்கவங்க வந்து ராமேஸ்வரம் கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது 1964 முன்னாடி வரைக்கும் இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு கிராமமே இருந்திருக்கு. சின்ன குழந்தைங்களுந்து பெரியவங்க இருக்கு நல்லா ஜாலியாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் 1964 ஒரு புயல் வந்ததுனால இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பட் ஆனால் சில நினைவுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்கு பாருங்கள். அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதே டைமில் அந்த ரயில்வே பாலம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, நினைவுகள். அதாவது பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிற ஸ்ரீலங்கா. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கனால எல்லாரும் வந்து இங்கே நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. இந்த தனுஷ்கோடியில் இங்கே மீன் வந்து கடலில் பிடிச்சி அந்த மீனை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் மசாலா போடுறாங்க. அந்த மசாலா நம்ம நிறைய பேர் வீட்டில் எல்லா மசாலாம் சாப்பிட்ருப்பீங்களே. ஆனால் இங்கே பண்ணுற மசாலா என்ன மாதிரி மசாலா போடுறாங்க, எப்படி குக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அதுமாதிரி டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க, மதியம் சாப்பிட்றாங்க தான். வணக்கம். வணக்கம்மா. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து மீன் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கேட்ட உடனே நாங்கள் கடையில் எங்கள் ஊர்களில் உள்ள மீனை வாங்கி சரி நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம். என்ன மாதிரிலாம் மீன் வச்சுருக்கீங்க? கொடுவா வச்சுருக்கோம், மதனம் வச்சுருக்கோம், ஊற மீன் வச்சுருக்கோம், வஞ்சரம் வச்சுருக்கோம், விலை மீன் வச்சுருக்கோம். எல்லா மீனும் பல மீன் இருக்குது. இறாலு, நண்டு, கனவா, அப்படி பல மீன் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மீனை நாங்கள் அவங்களும் செஞ்சு கொடுப்போம். சரி, எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கொடுவா மீன் வச்சு கொடுக்க போகிறேன். ஆ சரி. ஒரு வஞ்சனா உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஒரு ஓரா மீன் உங்களுக்கு செஞ்சு தரப்போகிறேன். சரி. இறாலு, நண்டு உங்களுக்கு செஞ்சு தரப்போகிறேன். உங்களுக்கு எப்படி செஞ்சு தரணுமோ நான் அந்த மாதிரிக்கு நான் செஞ்சு வாழை இலையில் வச்சு உங்களுக்கு நல்லா ருசியாக நான் செஞ்சு தருவேன். சரி, சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி எப்படி செய்வீங்க? எங்கள் ஊரில் செய்கிற மாதிரிக்கு வெறும் மசாலா மஞ்சள் தூள் தான், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அது மட்டும்தான் நாங்கள் போடுவோம். வேறு எந்தமான பொருளும் அதில் சேர்க்க மாட்டோம். அதுதான் எண்ணெய் ருசிகள்கிட்ட எண்ணெய் போட்டு நாங்கள் செய்கிறோம். மீனை க்ளீன் பண்ண போகிறேன். மீன் பீஸ் போடாமல் முழு மீனை அப்படியே போட போகிறேன். சரி, ஓகே. அப்போ சாப்பிட்டு நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இங்கே குழம்புலாம் என்ன வச்சுருக்கீங்க? மீன் குழம்பு வச்சுருக்கோம்மா. சாம்பார் இருக்குமா, ரசம் இருக்குது, கூட்டு இருக்குது. ம், சரி. எனக்கு மீன் குழம்பு, மீனும் பொறிச்சு விடுங்க, கொஞ்சம் இறவும் பொறிச்சு விடுங்க. நம்ம வீட்டில் அந்த அருவாமனை வச்சு க்ளீன் பண்ணுவோம்ல? அருவாமனை வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். இதனால இது கொஞ்சம் அப்படி வச்சு பண்ணணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். ஆமாம், சாப்பிட்றவங்க நாங்கள் வேகமாக தாங்கன்னு கேட்பாங்க. அதனால கொஞ்சம் இது கொஞ்சம் சூட்டாக வேலை பார்க்கணும்ல, அதனால பார்க்கணும். ஆமாம். இங்கே போர்டு வச்சிருக்கீங்க, நிறைய பேர் சொல்றாங்க பார்ட்டி மெஷின் சொல்றாங்க. இங்க போனா நல்லா இருக்கும் சொல்லி சொன்னாங்க. சரி, எதுக்காக பார்ட்டி மெஷின் பேர் வச்சிருக்கீங்க? என்ன இது? நாங்க அந்த காலத்துல இருந்து இந்த கால தருதி எங்க ஐத்த வந்து இதுல கடை வச்சிருந்து ஹோட்டல் கடை வந்த மக்களுக்கு தான் அந்த பேர் வச்சது. அதனால அது விளம்பரம் ஆயிடுச்சு. நாங்க 1964 முன்னாடி இருந்து எங்களுக்கு இந்த கடை தான். தனுஷ்கோடி அழிஞ்சது. அதுக்கு முன்னாடி நாங்க இந்த ஊர் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நாங்க இந்த ஊர் தான். நான் எனக்கு 64 புயல் எடுக்கும்போது எனக்கு 10 வயசு. 10 வயசு எனக்கு. ஓகே. உங்கள் சொந்த பந்தம்லாம்? எங்கள் சொந்த பந்தம்லாம் போனது போக மிச்சம் இருக்காங்க. இப்போ இந்த மீன் க்ளீன் பண்ணிருக்கீங்க, அடுத்து இந்த மசாலா போடுறது காமிங்க. சரிம்மா. இப்போ இந்த மீன்லாம் எப்போ பிடிப்பீங்க? 2 நாள், 1 நாள் வச்சுப்பீங்க? அப்படிலாம் கிடையாதுமா. இது உடனே உடனே வெள்ளங்க. எனக்கு நைட்டு 3 மணிக்கு போவாங்க, 2 மணிக்கு போவாங்க. அவங்க வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இந்த கடல் தான் போவாங்க. ஆமா, இந்த தனுஷ்கோடி கடல் தான் போவாங்க. இந்த 2 கடலுக்கு தான் போயிட்டு வருவாங்க, வேற எங்கேயும் போயிட்டு வர மாட்டாங்க. டெய்லி காலையில போடுவாங்க, 3 மணிக்கு போவாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு போவாங்க, நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தம் க்ளீன் பண்ணியாச்சுமா. இனிமே போய் உங்களுக்கு நான் மசாலா போட்டு உங்களுக்கு செஞ்சு தரமா.
இது மாதிரி கட் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் இது மாதிரி கட் பண்ணா தான் அதுல முளகா மசாலா சாமான் எல்லாம் கரெக்ட்டா உப்பு உரப்பு எல்லாமே புடிக்கும். சரி. புடிச்சா தான் அது கொஞ்சம் நிதானமா வேக விட்டா தான் அது நல்லாவும் இருக்கும். சரி ஓகே. இல்லன்னா உப்பு உரப்பு இருக்காது. சப்புன் இருக்கும். அதனால தான் நாங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நாங்க எல்லாமே போடுறது. இந்த புயல் வந்தது 1964ல இங்க வந்து எல்லாரும் ரொம்ப இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ இங்க சர்ச் இருக்கு. அப்புறம் அந்த ரயில்வே பாலம் இருக்கு. அப்ப அந்த டைம்ல என்னடா இருந்தது? அப்ப நான் சின்ன புள்ள கொஞ்சம் எனக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. ஆனா அதுல பாலம் இருந்தது, கோயில் எல்லா கோயில் இருந்து ஜரிச்சு இருந்தது, சத்திரம் இருந்தது, போஸ்ட் ஹவுஸ் கெட்டடங்க வீடுகள் நிறைய எல்லாமே இருந்தது. ஆனா 64 கோயில் எடுத்தது காத்து கடல்ல வந்தது. கரெக்டா 2 மணிக்கு வந்த கோயில். நைட் 2 மணிக்கு வந்தது. ஆனா அந்த மாதிரி வந்தது எங்க அப்பா தான் எனக்கு விவரமா சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு சாஸ்தியம் தெரியாது, சின்ன பிள்ளைன்னு தெரியாது. ஆனா அந்த கோயில் காத்து வந்ததுல தான் அந்த கட்டடங்க பூரா எல்லாமே கடலுக்குள்ள இருக்கு. அப்படியா? கடலுக்குள்ள இருக்கு எல்லா கட்டடங்களும் கடலுக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல? அது 2000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. ஆமா, அந்த ட்ரெயின் சாஞ்சது அந்த கடல்ல தான், அந்த கோயில் வந்ததுல தான். ஓகே ஓகே. என்ன சரி எங்களுக்கு அப்புறம் சரிங்களா? இறால் சரிங்களா? ஆ, இறால் பண்ணிட்டிருக்கேன். சரி ஓகே. இது என்னது? அது மீன் குழம்பு சார். இப்போ எங்க சாப்பிடுறதுக்காவா? ஆமா, உங்களுக்கு தான். நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மீன் போட்டுருக்கீங்களே? வெள்ளை மீன். சரி ஓகே. வெள்ளை மீன் கிடக்கு, முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கோம். எல்லாம் போடுவீங்களா இதுல? முருங்கைக்காய், மாங்காய் போடுவோம். இன்னைக்கு முருங்கைக்காய் மட்டும் போட்டுருக்கோம், மாங்காய் போடல. இங்க எதுக்கு குழம்பு போட்டு வச்சிருக்கீங்கன்னா காரணம்? வீடுனாலும் காலையினா வீடுனாலும் கடையில் கடையினாலும் கோலம் போட்டு தான் சார் அடுப்பு பற்ற வைக்கிறேன். கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் அடுப்பு துவப்போம். செய்யும் தொழில் தெய்வம். ஆமாம். சூப்பர்க்கா. எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கோலம் போட்டுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு. காலையில் டெய்லி பண்ணுறீங்க? ஆ, டெய்லி பண்ணி. நல்ல விஷயங்க. இப்போ இருந்தது அழிஞ்சதுனால இப்போ போட்டோம் மறுபடியும். சரி ஓகே. இப்போ இந்த இறா வேகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். பெரிய இறால்னால 10 நிமிஷம் ஆகும். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்காங்க, எறா ஃப்ரை மீன் மசாலாவுக்கா, அப்புறம் அந்த வாழையில் வச்சு மீன் மசாலா அந்த கொத்தமல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சாப்பிட போகிறேன். நல்லா வாசனை கமகமானு இருக்குது. சார் நீங்கள்லாம் வரணும்னு தான் கடையை வச்சுருக்கோம். சூப்பர்க்கா. அது என்ன மீன் குழம்புல வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார், முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வைப்போம் சார். நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரி ஓகே, நான் சாப்பிட ஆரம்பிக்கோ? ஆ, சாப்பிடுங்க சார், எல்லோரும் சாப்பிடுங்க. சரி, டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க, பகவாய் வச்சுருக்காங்க. குழம்பு ஊத்துங்களா? ஏன் நிற்கிறீங்க? இதில் சுட சுட மீன் குழம்பு வச்சுருக்கீங்களா? அப்பா, சுட சுட சோறு, சுட சுட மீன் குழம்பு வேற மாதிரி. சூப்பர். இந்த மீன் பாருங்களேன், இப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது.
செம்ம நல்ல காரம். அந்த கொத்தமல்லி, அந்த கருவேப்பிலை, அந்த மிளகு போட்டோன்னு சொன்னாங்க. அந்த மிளகோட வாசனை, அந்த டேஸ்ட், காரம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து டைரக்டாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. வீட்டிலலாம் அப்படி செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்கும். அருமை அருமை அருமை. அந்த மீன் வந்து அந்த வெந்த பக்கம் பாருங்களேன், அந்த ஃப்ரெஷ் மீனுக்கு வந்து இனிமேல் விலகலாம் இருக்கணும். அப்போ தான் அந்த காரம் அந்த புளிப்புத்தன்மை தெரியும். சூப்பராக இருக்குது, எக்ஸலண்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு, வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நம்ம கிச்சனில் போய் நல்லா செஞ்சு பார்க்க போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? நம்ம தனுஷ்கோரில் இந்த மீன் ஃப்ரை எப்படி ரெடி பண்ண சொல்லி நம்ம ரெடி பண்ணோம். அதே டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா, கீழக்கரைக்கு வந்திருக்கோம். கீழக்கரையில் பார்த்தா ஏகப்பட்ட உணவு வகையில் இருக்குது. அதில் சில ரெசிபியில் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக இருக்காங்க. அதாவது 80% மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. இவங்க பண்ணுற உணவு வகைகள் மற்ற ஊரில் பண்ணுறதுக்கும் இந்த ஊரில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவங்க பண்ணுற ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்க. அந்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டு பண்ணுறாங்க. அது என்ன ஸ்வீட்டு, அது எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். கீழக்கரையிலேருந்து இந்த அல்வா வந்து பயங்கர ஃபேமஸ் சொன்னாங்க. ஆமாம் சார். ஸோ இந்த அல்வா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சிங்க? இப்போ நாங்கள் ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஓ ஆமாம். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் கடை வந்து, இந்த கடை வந்து 7 வருஷம் ஆகுது. நான் வந்து 4th generation, 4வது தலைமுறை. ஓகே. இந்த அல்வா மற்ற ஊரில் பண்ணுற அல்வாக்கும் இந்த ஊரில் பண்ணுற அல்வாவுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற அந்த அல்வாவோட பேர் என்ன? அந்த உங்களுக்கு மற்ற ஊரில் உள்ள அல்வா வந்து சீனியை போட்டு பண்ணுவாங்க. ஓகே. இங்கே நம்ம வந்து சீனியும் போடுவாங்க, சீனி போட்டு நெய் போடுவாங்க, டால்டா சேர்ப்பாங்க. நம்ம போகிற இது வந்து கருப்பட்டி தோதல் அல்வாங்கிறது. கருப்பட்டினா பனங்கருப்பட்டி, நாட்டு கருப்பட்டி, நாட்டு கருப்பட்டி, தென்னங்கருப்பட்டி, ரெண்டு கருப்பட்டி இருக்குது. கருப்பட்டி இந்த ஏரியாவில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதனால் எங்களுக்கு அந்த அதனோட உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அந்த நாட்டு கருப்பட்டி மணங்கருப்பட்டி சேர்த்து போட்ட தோதல் அல்வாவும் இருக்குது. அதே மாதிரி வெறும் தனி நாட்டு கருப்பட்டி போட்ட முந்திரி தோதல் அல்வாவும் இருக்குது. ஓகே. ஆமாம். இது மற்ற ஏரியாவில் கிடைக்காது இந்த கருப்பட்டி. அதனால் சாதாரண அல்வா தான் போடுவாங்க. அதில் அல்வா நெய்யை போடுவாங்க, அதை போக செய்வாங்க. இது நம்ம உள்ள கீழக்கரையில் பேஸ் பண்ணுறது. இந்த கீழக்கரை தான் உங்களுக்கு இதை பேச, ஆக்சுவலி பேஸ் வந்து கொழும்பு. ஓகே. ஸ்லோன் ஸ்லோலேருந்து அப்படியே தெரியும், எங்களுடைய மூதாயில் அங்கே தான் அங்கேருந்து கொண்டு படிப்படியாக இங்கே வந்து வந்தது. நல்ல விஷயம். ஆமாம். இந்த அல்வா பண்ணும்போது வந்து நீங்கள் கருப்பட்டி வச்சு யூஸ் பண்ணுறது சொன்னீங்க. முக்கியமான இன்கிரியன்ஸ் என்னென்ன? முக்கியம் இங்கிரியன்ஸ் உங்களுக்கு தேங்காய் பால் இருக்குல்ல சார். தேங்காய் பால், தேங்காய் பால் மீன், தேங்காய் பால், கருப்பட்டி, ஜவ்வரிசி போடுவோம். ஜவ்வரிசி? ஆமாம். அரிசி மாவு, அதே மாதிரி கோதுமை சேர்த்துக்கிறோம், மைதா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அந்த அப்போ அதை எல்லோரும் சேர்த்தா அந்த கலவைக்கு தான் வருது. சரி. ஓகே. கலவைக்கு வந்து ஜவ்வரிசி இதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பெரும்பாலும் வந்து கோதுமையில் பண்ணுவாங்க, மைதாவில் பண்ணுவாங்க. அதனுடைய இழுப்புத்தன்மை, இழுவத்தன்மைக்காக அந்த ஜவ்வரிசி சேர்ப்போம். சரி, நல்ல விஷயம். நீங்கள் சொல்லும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் இந்த அல்வா கொடுக்குறீங்களா? இந்த சாப்பிடுங்க. இது நல்லா தேங்காய், அந்த தேங்காய் பாலோட வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இதில் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் யூஸ் பண்ணி? நெய் கிடையாது. அப்படின்னா இல்லை, தேங்காய் பால் உங்களுக்கு தேங்காயில் எண்ணெயை விட்டுருவோம். அதில் அப்படியா? அதை அதுக்கு தாங்கன்னா தேங்காய் வாங்குவோம். பார்த்துருவாங்க தேங்காய் பாலில் அவருடைய எவ்வளோ எண்ணெய் அப்படி விட்டப்படுறது முதலே வரும். சரி. ஓகே. ஓகே. அதில் உள்ள இப்போ நீங்கள் பார்த்து பார்க்க சொல்லி பார்த்து தெரியும், அது உள்ள தேங்காய் என்ன பண்ண தேங்காயில் விடுறது, தேங்காய் பாலில் விடுறது. ஓகே. ஆமாம். அதாவது தேங்காய் பால் வச்சு சமைக்கும் போது குக் பண்ண குக் பண்ண அந்த ஆயில் வெளியே கடைசி லாஸ்ட் லாஸ்ட் டைம் தான் உங்களுக்கு அந்த ஆகும். அப்போ தான் தோல் ரெடி ஆகும். எனக்கு டேஸ்டிங் தரீங்களா? இந்த தர சாப்பிடும். ஓகே. ரெண்டு அல்வா கொடுங்க எனக்கு. தரேன். அப்பா அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது சார். ஆமாம், சாஃப்டாக இருக்குது. நம்ம மற்ற கடையில் உங்களுக்கு என்ன நேரம் சூடாக தான் இருக்கும். அப்படி? ஓகே. அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி எத்தனை கிலோ பண்ணுவீங்க? டெய்லி ஒரு 200-300 கிலோ பண்ணுவோம். 200-300 கிலோ? ஆமாம். ஆர்டருக்கு தனியாக போட்டுருவோம். அப்பா இந்த அல்வா வாயில் வச்சா அப்படியே கரையுது. நார்மலாக அல்வா வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க, கடிச்சு சாப்பிடுவாங்க. இது அப்படியே மெல்ட் ஆகுது. தேங்காய் பால் உங்களுக்கு பியூர் பால் போட்டுருவோம் நாங்கள். சூப்பர். இது அதுலேயே இன்னொரு வெரைட்டி உள்ளது. இது உங்களுக்கு கொடுங்க. அதுலேயே துதல்லே இன்னொரு ரெண்டு கருப்பட்டி சேர்ந்தாரு உங்களுக்கு. ஓகே. வேறு என்ன ஸ்வீட்ஸ்லாம் இருக்குங்க? வேறு இந்த மைசு பாஸ் வாட்டு பாருங்கள். இது மைசூர் பாக் ஸ்டார்டிங் ஸ்வீட்டே. இப்போ ஒரு 1 ஃபீட் 1 ஃபீட் அவங்க 150 வருஷத்துக்கு முன்னால் முதல் முதல் ஆறாம் ஸ்வீட் மைசூர் பாக் தான் இது. இங்கே? ஆமாம். என்ன ஸ்பெஷல் இங்கே? அதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது. அதை சாப்பிட்டு பாருங்கள். இதில் பால் சேர்க்க மாட்டோம். அப்படி மற்ற இடத்துக்குலாம் பால் சேர்ப்பாங்க மைசூர் பாக்கு, நாங்கள் பால் சேர்க்க மாட்டோம். நல்லா இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்குது. அந்த மைசூர் பாக்கை அப்படி எடுத்துன்னு வச்சிங்க,
அப்படியே அப்படியே உடையுது, மாயில போட்ட கரஞ்சிடும். இன்னொன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை, இந்த தேன் மிட்டாய் சாப்பிடும் போது அந்த தேன் ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இதில் வந்து அது நல்லா ஜூஸியாக இருக்குது. சூப்பர் இருக்கு, நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல விஷயம், முறுமுறு இருக்கு, நல்லா சால்ட்டு அண்ட் கோகோனட் மில்க் அண்ட் ஆல்சோ ரைஸ். நைஸ், வெரி குட். கிட்டத்தட்ட காரைக்குடி ஸ்ட்ரீட்ல வருமா இது? ஆமாம், அங்கேயும் தேங்காய் பால் வச்சு தான் பண்ணுவாங்க. வெரி குட். வேறு என்ன வச்சுருக்கீங்க? வேறு உங்களுக்கு இந்த உங்களுக்கு இது வந்துக்கிட்டு ஓட்டு மாவு. உங்களுக்கு வேர்க்கடலை நிலக்கடலை சூஸ்பெரி. சூஸ்பெரி, ஆமாம். மற்ற கடை எல்லா இலையிலும் சூஸ்பெரி போகலாம், மைதா மாவு அந்த மாதிரி பார்த்திங்கனா வேர்க்கடலையே போட்டு ஆலிவ் ஆயில் போட்டு. சூஸ்பெரி என்ன அர்த்தம்? அது இந்த கடையில் உங்களுக்கு பேக்கரி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸா வச்சுப்பாங்க, கட்ட கட்ட மக்கள் வச்சுருப்பாங்க, பிஸ்கெட் வச்சுப்பாங்கல்ல, அது இது நிலக்கடலையில் நாங்கள் போடுவோம். இது நிலக்கடலை பிஸ்கெட். அப்பா வேர்க்கடலை பிஸ்கெட். நம்ம ஊரில் இந்த பொருள் விளங்காட சொல்லுவாங்க, அந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி சொல்கிறாங்க, அதே மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆமாம், சூப்பர். அது வேர்க்கடலை பிஸ்கெட்டு. ரெண்டாவது வேர்க்கடலை உருண்டை இருக்குது, கடலை உண்டை இருக்குதா முடிச்ச இந்த இருக்குல்ல, இது நல்லா ஈரத்தன்மையாக இருக்குது. அது என்ன அதில் விட என்ன அந்த வேர்க்கடலை வேர்க்கடலை விட என்ன இது கட்டணும். இதில் பார்க்க திருப்பி லட்டுமே பெருசாக. ஆமாம், வேர்க்கடலே போடுற கருப்பட்டியில் போடுறது, பனங்கருப்பட்டியில் போடுறது, சீனிலாம் கிடையாது. சூப்பர். அதுலேயே ரெண்டாவது பாருங்க, இது எள்ளு உண்டு, எள்ளு உண்டு, இது கருப்பட்டியில் போடுறோம். கொஞ்சமாக கொடுங்க, இறங்க அப்படியே காமிங்களே, அப்படியே இறங்க காட்டு. இது எள்ளு உண்டு, எள்ளு எள்ளு வேர்க்கடல எள்ளு. ஆமாம், வேர்க்கடல எள்ளும் கருப்பட்டி, அது வேர்க்கடலையும் கருப்பட்டி. ஓகே, கருப்பட்டி தான், வேறு எந்த மிக்ஸும் கிடையாது. ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது நிறைய ஊரில் பலகாரம் நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த ஊரில் சாப்பிட்ற பலகாரம் டோட்டலாக வேறு. இது ஓட்டு மாவுங்கிறது அரிசி மாவு தேங்காய் பால் நெய் சீனியில் போடுறது. ஓகே, என்ன மாவு இது? அரிசி மாவு தேங்காய் பால் நெய், கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம், சீனி போட்டு ஓட்டு சட்டியில் போட்டு வறுப்போம். ஓகே, ஓட்டு மாவு வருது, ஓட்டு மாவு வாங்க. ஆ சரியா, அது அது வந்து சீனியில் போடுறது. இது வந்து அந்த சாப்பிடும்போது நறுக்கு நறுக்கு நறுக்கு. ஆ சீனி, ஆ சீனி, இது கருப்பட்டியில் வருது. கொஞ்சமாக கொடுங்க சார், கொஞ்சமாக கொடுங்க. இது இது கருப்பட்டியில் போடுது, கருப்பட்டி ஓட்டுமா. சூப்பருங்க, சாப்பிடு. இது கருப்பட்டியில் போடுது, இது எல்லா நாட்டும் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. பச்சை கருப்பட்டியோட டேஸ்ட் நல்லா தெரியுது. ஆமாம், பணம் கருப்பட்டியில் போடுறது இல்லை, ஏன்னா இந்த மாதிரி பலகாரில் வந்து மற்ற ஊரில் பணம் கிடையாது. ரைட்டா, மற்ற ஊரில் கிடையாது உங்களுக்கு, மற்ற உள்ளவங்க எல்லாமே பேக்கரி ஐட்டம் தானே உங்களுக்கு. நான் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி பலகாரம்லாம் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. ரயிலே வந்து இந்த ஊரில் கிடைக்கிற பலகாரம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, அதுவும் பர்டிகுலராக நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த தேங்காய் வச்சு பண்ணுறாங்க எல்லாமே. தேங்காய், எள், அப்புறம் கம்பு, அது மாதிரி மோகர்பட்டி. இது அல்வா கருப்பட்டிங்கிறது, இது அல்வா கருப்பட்டி, பொரியசி மோ கருப்பட்டி, பாசிப்பூர்ல போடுறது. எதுக்காக அல்வா சொல்கிறாங்க, என்ன காரணம்? அந்த அல்வா கருப்பட்டி இதுக்கு அது அப்படியே பேஸ் பண்ணி வந்து பேர் கருப்பட்டி அல்வா கருப்பட்டி. அல்வா மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு, அல்வா மாதிரி இருக்குல்ல, இந்த மேலே ட்ரையாக இருக்குது என்ன அது? அது மாவு, அது அரிசி மாவு மேலே தூவி வருது. ஓ சூப்பருங்க, நல்லா சார். மேலே அந்த மாவு போட்டு அந்த அரிசி மாவு தூவும், அதை ஒட்டாமல் இருக்குதா மேலே தூவி வருது. ஓ நைஸ் நைஸ், ரியலி சூப்பர். கருப்பட்டியில் உள்ள எல்லாமே கருப்பட்டி, ஆனால் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எனக்கு மற்ற ஊர் பலகாரம் சாப்பிட்றதும் இந்த ஊர் பலகாரம் சாப்பிட்றதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், காரைக்குடி இந்த மாதிரி முறுக்கு தட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த ஊரில் கிடைக்கிற பலகாரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பொறுத்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அப்படி யாராவது இன்கேஸ் யாரை கேட்டால் நீங்கள் அனுப்புவீங்களா? ஆ, இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம் உங்களுக்கு, கொரியர். ஓகே, இந்தியா ஃபுல்லாக கொரியா போகிறோம், தமிழ்நாட்டு ஃபுல்லாக அனுப்பி விட்றோம். கொரியர் இன்றைக்கு அனுப்புனா நாளைக்கு கிடச்சிடும் உங்களுக்கு. நல்ல விஷயம், அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள், இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அழகாக நிதானமாக உங்களோட பலகாரங்கள் எல்லாமே வந்து என்ன டேஸ்டிங் கொடுத்தீங்க. ஒன்று ஒன்று என்னென்ன வித்தியாசம், இதில் வந்து இந்த பலகாரத்தில் வந்து இது அதிகமாக போட்டிருப்பாங்க, தேங்காய் பால் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கருப்பட்டி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சொல்லி நிதானமாக அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக இந்த பலகாரத்தை பற்றி அழகாக விளக்கமாக சொன்னீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒர்த்து. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியை பார்த்துருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே செஃப், இப்போ என்ன டிஷ்ஷு வந்து நீங்கள் செய்யப்படுறீங்க? கன்ஃபியூஷன்லாம் ஓகே ஓவரா? நம்ம பாட்டிக்கடை இருக்குல்ல, அந்த பாட்டிக்கடையில் அந்த மீன் ஒரு ரோல் செஞ்சாங்க. சண்டேனா எல்லோரும் வீட்டில் மீன் ஒரு ரோல் செய்வாங்க, எல்லாம் காரசாரமாக சாப்பிட்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க இவங்க, மீன் ஒரு வாழையில் இருக்குல்ல அதை அப்படியே மடித்து அவங்க அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக க்ரில் பண்ணாங்க. சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மீன் குழம்பு, அந்த மீன் குழம்பு அந்த சங்கரா மீன் குழம்பு இருக்குல்ல, ரெட் ஸ்னாப்பர், சரி ஓகே, அந்த மீன் குழம்பு பண்ண போடுறோம்.
ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே, நமக்கு என்ன தேவைன்னா சீர்பிஷ், அதாவது வஞ்சிர மீன் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் சங்கரா மீன் வச்சுருக்கேன். இப்போ அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், நம்மக்கிட்ட இருக்க சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே. ஆமாம், அடுப்பெல்லாம் பார்த்தோங்கடா மசாலா போடுறோம். அந்த வஞ்சிர மீன் எடுங்க அப்படியே. வஞ்சிர மீன் எப்படி பெரிய சைஸ்ல கியூட். இந்த மீன் அப்படியே நீங்க வீட்டில் குக் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா, உங்கள் தோசைக்கல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் மாற்றிக்கலாம். இது நம்ம கல் வந்து சின்ன கல், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறோம். ஓகே, இது அப்படியே நீங்கள் ஸ்லைஸும் போட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பண்ணியிருக்கோம்ல. ஓகே, இந்த இடத்துல இந்த ஃபிஷ்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் போடுறோம். ஏன்னா அந்த மேரினேஷன் பண்ணும்போது அந்த மசாலா இருக்குது. ஆமாம், ஓகே, எப்படி பார்த்தீங்களா, ஷார்க் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் ஸ்லைஸும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஸ்லைஸ் போட்ட பிறகு இந்த மசாலா போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஈஸியாக நீங்கள் குக் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம இல்லை, அந்த சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது என்ன பண்ணுறோன்னா, அவங்க என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுடர் மசாலா வச்சுருக்காங்க. சரியா, அந்த பவுடர் மசாலா வந்து அந்த குழம்பு தூள் சொல்லுவாங்களே, அந்த குழம்பு தூள் வந்து நீங்கள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நிறைய நல்லா சாப்பிட போகிறீங்க. ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அந்த மல்லித்தூள், இந்த மல்லித்தூள் வந்து 5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரியா, இந்த ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை போடுறோம். இப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன கேட்டால், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மசாலாவும் ஆச்சி மசாலா. எதுக்கு பர்டிகுலர் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சொல்கிறேன். ஸோ அந்த காரம் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னா, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னொன்று டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், அந்த காரம் தன்மையும் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரியா, மக்களே வந்து ஆச்சி மசாலா தான் யூஸ் பண்ணால் தான் அந்த டிஷ் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், அதே நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்து நம்ம ப்ரோக்ராம் இருக்குல்ல, சமைக்க சுவைக்க, அது வச்சு நான் ஒரு பாட்டு பாட பார்ப்போம். சமைக்க சுவைக்கன்னு பார்த்தோன்னே எனக்கு வேற ஒரு சாங் வந்து தோணுச்சு, அதே டியூன்ல நானே வந்து ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? கேளுங்க, சொல்லுங்க. சமைக்க சுவைக்க சாப்பிட என்ன, சமையல் அறையில் சாப்பிட என்ன, வாயெல்லாம் ஊறியதே அப்படின்னு நானே வந்து பாப்பேன். அப்பா என்ன, இந்த பாட்டே வேண்டாம், நான் சமைக்க ஆரம்பிச்சிடறேன். நல்ல ஒரு பாட்டு பாடுவோம் பார்த்தா, என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படி சொல்ற, நல்ல பாட்டு பாடு. அதுக்கு ரீமிக்ஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்கல. சரி, ஓகே. இன்னொரு பாட்டு, இன்கிரிடியன்ட் என்ன உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும். உப்பு தானே, இதுதான் உங்கள் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா? ஓகே, எனக்கு சக்கரலாம் வேண்டாம், இப்ப உப்பு இருந்தா போதும். ஓகே, கொஞ்சம் தண்ணி, அதுக்கு அப்புறம் அந்த புளி தண்ணி வேணும். இந்த இடத்துல அந்த புளிப்பு தன்மை வேணும்ல, அந்த காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டிருக்கோம், ஆச்சியோட மசாலா. இந்த இடத்துல புளிப்புக்கு வந்து கொஞ்சோண்டு இந்த புளி தண்ணியை இதை கரைச்சி ஊற்றுறேன். அப்படி புளி தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் சாறு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி மீன் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால இந்த புளிப்பு தண்ணி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக போதும், மிக்ஸ் பண்ணுறது தேவைக்கு நாங்கள். ஸோ அந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஆமாம், நல்லா மசாலா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த திக்காக மிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் வீட்டில் பண்ணும் போது அந்த அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா மசாலா மீனோட ஒட்டுறதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், நான் பாட்டிக்கல்லையும் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலா அந்த மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் லீஃபில் வந்து சுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம அதே மெத்தடில் பண்ணுறோம். ஸோ உள்ளெல்லாம் வந்து தடவிடுவீங்க. எனக்கு எங்கேயும் ஒரு வண்டி வர சவுண்டே கேட்குது, ஒரு கார் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு கார் வரலங்க, அது ரோட்டில் போகிற காருங்க. ஓகே, இந்த மசாலா நான் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, நம்ம ஷோவில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் அப்படியே சாப்பிட்டு பார்க்குற. இப்போ இந்த மீன் சாப்பிட்றியா? இல்லை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க பாருங்க,
இந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். சும்மா ரெண்டாக மடித்தா போதும், வேறு எதுவும் தேவையில்ல. வீட்டில் நார் இருந்தால் நார் வச்சு கட்டிக்கலாம். சரியா? இப்போ மேனேஜ் பண்ணியாச்சு. சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு மீனை மேனேஜ் பண்ண போகிறோம். அதே டைமில் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ரெடி. இது எப்படி எடுத்துருங்க அப்படியே. ஃபஸ்ட்டு நல்லா லேட்டாக வர, இப்போ வந்து பார்த்தா சாப்பாடில் கரெக்டாக இருக்கு. இதை திருப்பி பேக் பண்ணியாச்சு, அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது இந்த மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். கல் சூடாகட்டும், ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மசாலா ஊறினா நல்லாயிருக்கும். சரியா? இந்த மீனுக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைக்கிறோம். ஜிஞ்சிலி வாழி. நம்ம வந்து மீன் குழம்புல ஒரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணான்னா, ஒன்றுமே இல்லை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளியை போட்டு கொதிக்க விட்டு ஃபிஷ்ஷை போட வைக்கிட்டாங்க. தாளிப்பே இல்லை. இந்த கல் இருக்குது, இடிச்சிக்கலாம். முழு பூண்டும் போடுவோம். அதே டைமில் இந்த இடித்த பூண்டை இந்த ஒன்றும் பாதியா அதே மாதிரி தான் இந்த பூண்டு பாருங்க, எப்படி இந்த மாதிரி பக்குவத்தில் இடிச்சிருக்கணும். அந்த தோலோடு இடித்தா போதும். ஆ, சரியா? இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாச்சு, பூண்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தோசைகள் சூடாக இருக்குல்ல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீனை வந்து அப்படியே வறுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா தாராளமாக இருக்கணும். ஆமாம், அதாவது இந்த மீன் இருக்குல்ல, இதை இப்படி இப்படி நல்லா கட்டினா கட்டலாம். அதுக்கப்புறம் இந்த மீன் தூக்கி இதை பிளேஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வேகட்டும். ஏன்னா பெரிய மீன் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். மீன் பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து ஐ க்ளீம் சுக் பண்ணோம்டா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சைஸை பொறுத்து கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறோம். இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சு, இங்கே இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை போடுறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இடித்த பூண்டு ஒரு 10 பல்லு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நம்பர். அதுக்கப்புறம் முழு பூண்டு உரித்தது, அது ஒரு 20 பல். சரியா? ரைட். தக்காளி. ஆமாம். சின்ன வயசில் எங்கள் அம்மா சமைக்கும் போது நடுல போயிடுவாங்க, என்னை கலரை விட்டு. நான் கலரை விட்டு என்ன திரும்ப சொல்கிறேன், நான் தோசை வச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சமைச்சு சொல்ல போகிறீங்க. ஓகே, அது சின்ன வயசு. சின்ன வயசில். அடுத்தது தக்காளி போடுறோம். இந்த தக்காளி நாட்டு தக்காளி போடுங்க. இது எடுத்து அப்படியே ஜஸ்ட் டர்ன் பண்ணும், அவ்வளோதான். அதே மாதிரி அவ்வளோதான். ஓகேவா? எங்கே சூடு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மீன் நல்லா வருது. ரெடியா? ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த ஆச்சி மசாலா கொடுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், ஆமாம், கரம் மசாலா வேண்டாம். மீன் குழம்புக்கு எப்பவுமே கரம் மசாலா போட மாட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்னா 1.5 டேபிள் ஸ்பூன்னு மல்லித்தூள், அது மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன்னு உப்பு தேவையான அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். நம்மளை பார்க்குறவங்க அதே மாதிரி வீட்டில் பண்ணோம்ல, இந்த போடுவீங்களா? அப்படியே வடிகட்டி போடுறோம். இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணும்போது வீட்டில் அந்த பழைய புளி சொல்லுவாங்க, அந்த பழைய புளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மீன் குழம்பு வச்சுருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி ரெசிபி. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சில் இந்த மீன் குழம்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்லா கொதிக்க விடுறோம். கொதிச்சு வர டைமில் கொஞ்சம் தேங்காய் பால், அந்த சங்கரா மீனை போட்டு இறக்குனா அப்பா சூப்பராக மீன் குழம்பு. அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ என்ன வந்து பாக்கி? ஓகே, இப்போ நல்லா கொதிச்சு வருதா? அந்த தேங்காய் பால் எடுங்க. தேங்காய் பால் சும்மா கொஞ்சமாக லைட்டாக, அந்த டேஸ்ட் லைட்டாக இருக்கிறதுக்காக. சும்மா லைட்டாக ஆடு. ஆமாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இந்த சங்கரா மீன் இதில் போட்டுடலாம். போட்டுருவா? என்னம்மா பண்ணுற, நானே திருப்புறேன்.
ரெசிபி உடஞ்சிடும் போது மீன் இப்படி கையில் எடுத்து அப்படி திருப்பணும் அவ்வளோதான். அப்பா மீன் நல்லா வெந்துச்சு. அந்த மீனை பாருங்க அப்படி எப்படி கையில் எடுத்தா வருதா அந்த ஃபிஷ் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மீன் இப்படி எடுத்து அழகாக அப்படி பிளேஸ் பண்ணுறோம். இப்படி அழகாக எடுத்து இதில் பிளேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். நல்லா மீன் வந்திருக்கு சாஃப்டாக. இந்த மீன் போட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. மீடியமான ஃப்ளேம் வச்சு அப்படி விட்டுருணும் இல்லை மீன் உடஞ்சிரும். இப்போ இந்த மீன் வேகிறது 2 நிமிஷம் ஆகும். அந்த மீன் நல்லா வந்து வருதா? அந்த மீன் கையில் எடுத்து பாருங்கள் அப்படியே 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 மிக்ஸ் பண்ணால் தெரியும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணோம். ஆமாம் இங்கே மீன் வந்திருக்கா? மீன்லாம் போட்ட உடனே வெந்துடும் அவ்வளோதான் ரெடி. இப்போ இந்த ஃபிஷ் கறியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வஞ்சிர மீன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கெஸ்ட்டு இல்லை நம்ம நேராக அங்கே போகிறோம். கெஸ்ட்டை எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கெஸ்ட்டு நம்ம செட்டுக்கு வருவாங்க நம்ம சமைச்சு எடுத்து கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து அவங்கள தேடி நம்ம போயிட்டு நம்ம ரெடி பண்ண ஃபுட்டை வந்து எடுத்து போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் டிவியில் பரபரப்பாக போயிட்டுருக்கிற ரஞ்சிதமே சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சூப்பராக குக் பண்ண டிஷ்ஷை இங்கே நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். நம்ம கெஸ்ட்டு வந்துட்டு மனிஷா. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம செஃப் தீனா இருக்காருல்ல, அவர் மனிஷா தான் வந்து கெஸ்ட்டுன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு குக் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்காங்க. மிஸ்ஸஸ் தீனா இதெல்லாம் பார்த்து கவனிச்சுக்கோங்க, அவர் போகிற போக்கு சரியில்லை. இப்போ நம்ம ஷூட்டிங்ஸ் படுக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி, அதாவது நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போறீங்க ஓகேவா? ஓகே ஆரம்பிக்கலாமா? ஸோ இது வந்துட்டு ஃபிஷ், இது மீன் குழம்பு. உனக்கு ஃபிஷ் பிடிக்குமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை நான்வெஜ் கொண்டு வந்தீங்க. எந்த ஊருக்கு போனீங்க? எங்கம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, நானும் எவ்வளோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க தான் போகிறாங்க. சரி பரவாயில்ல. ஸோ இந்த டிஷ் வந்துட்டு ராமநாதபுரம்ல இருக்கிற தனுஷ்கோடியில தான் வந்து ஃபேமஸ். ஸோ அங்கே வாழை வேலையில் வந்துட்டு மீன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது. ஓப்பன் பண்ணவா? கேக் மாதிரி வருது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பர். இதையும் டேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு மீன் குழம்பு, மசாலா நல்லா உள்ளே போயிருக்கு. சூப்பர். வச்சதும் கொஞ்சம் காரம், அப்புறம் புளிப்பு, அந்த ஃபிஷோட எல்லாம் சுவைகளும் வந்து நடனம் ஆடுது நாக்கில் உள்ள போகுது. ஓகே சூப்பர். ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். செஃப் தீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரிய தேங்க்ஸ் சொன்ன அவருக்கு, எனக்கு அது இவ்வளோ டேஸ்டா இவ்வளோ கலர். அதை நீங்களே சொல்லிருங்க. ரொம்ப 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 தேங்க்யூ, எனக்காக ரொம்ப பாசம் அன்பெல்லாம் கொட்டி எக்ஸ்ட்ரா காரம் புளிப்பு எல்லாம் போட்டு இவ்வளோ அழகா இவ்வளோ டேஸ்டா ஒரு டிஷ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். எங்கள் ஷோ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பார்ப்பேன். என்னென்னா எனக்கு சமையல் தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தீனா சார் நல்லா சமைப்பாருன்னு தெரியும். எங்கள் ஷோ பார்த்துலாம் கற்றுக்கிறீங்க நீங்கள்? இது ஊர் ஊராக போகிறீங்க இல்லையா, அங்கே என்ன ஸ்பெஷல், அங்கே என்ன போது ஷூட் டைமில் நம்ம ஊரெலாம் சுத்த முடியாது, நம்மளே ஊருக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்த்து அங்கே என்ன ஸ்பெஷல் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும். நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி, எனக்கு அவர் சமைச்செல்லாம் கொடுப்பாருன்னு எனக்கு போன மாதிரி இருக்கு. ஸோ செம்ம ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் குக்கிங் கற்றுக்கணும், இல்லை வெரைட்டியாக சாப்பிடணும், எந்தெந்த ஊரில் என்னென்ன டிஷ் புதுசு புதுசாக கிடைக்கும் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஷோ வீக்லி மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி ரஞ்சிதமே பாருங்க. ஓகே நீங்கள் பேசிட்டே இருக்க வேணாம், நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆறி போயிட போகுது, சாப்பிடுங்க. கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆச்சி மசாலா அழகான ஒரு ஹாம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதய கிருஷ்ணாவும் உங்களுக்கு அசல் நெய் வந்து கிஃப்ட் ஹாம்பராக கொடுக்குறாங்க. இப்போ எனக்கும் பசிக்குது, நானும் வந்துட்டு சாப்பிட போகிறேன்.
நீங்க பாத்துட்டு இருக்கிறது சமைக்க சுவைக்க கோப்ரசன்ட் பை உதய கிருஷ்ணா அசல் நெய் பவர்ட் பை ஆச்சி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மற்றும் அரசன் சோப்ஸ் அண்ட் வாஷிங் பவுடர்.